பொது அமைதியை குலைக்கும் விதமாக வன்னியர் சங்க தலைவரை மிரட்டிய விசிக நிர்வாகிகளை உடனடியாக சிறையில் அடைக்க வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலூர் மாவட்டம் மஞ்சக்கொள்ளை கிராமத்தில் வன்முறை கும்பலால் கொடூரமாக கொலைவெறி தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்ட இளைஞரின் குடும்பத்திற்கு நேரில் சென்று ஆறுதல் கூறியதற்காக வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழியின் தலையை வெட்டுவோம் என்று விசிக நிர்வாகிகள் கொக்கரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கடலூர் மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் தேவையற்ற பதற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் கொலை மிரட்டல் விடுத்தவர்கள் மீது காவல்துறை நடவடிக்கை எடுக்காதது கண்டிக்கத்தக்கது என்றும் ராமதாஸ் கூறியுள்ளார். வன்னியர்களும் பட்டியலினத்தவரும் நட்புடன் வாழ வேண்டும், பட்டியலின மக்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் தனது நோக்கம் என்றும், இந்த நோக்கை சிதைக்கும் வகையிலான எந்த செயலிலும் ஈடுபடக்கூடாது என்று பாமக நிர்வாகிகளுக்கு கட்டளையிட்டு கட்டுப்படுத்தி வைத்திருப்பதாகவும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தங்களின் நல்ல நோக்கமே தவிர பலவீனம் அல்ல என்று கூறியுள்ள அவர், அதே நேரத்தில் கொட்ட கொட்ட குனிந்து கொண்டிருக்கவும் மாட்டோம் என்பதை சம்பந்தப்பட்ட அனைவரும் உணர வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். எனவே பொது அமைதியை குலைக்க முயற்சிப்பதாக விசிக சேர்ந்த நிர்வாகிகளை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும் என்றும், இல்லையெனில் பாமக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளாா்.